நம்ம சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தினமும் நாங்கள் போடுற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு இலவசமாக வந்து சேரும். அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, மருத்துவத்திலே பல்வேறு வகையான மருத்துவங்கள் இருக்கிறது. நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, அலோபதி இந்த நான்குந்தான் மருத்துவம் என்று. இல்லை, நம்முடைய முன்னோர்கள் மிக அற்புதமான மருந்துகளை எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். 100-120க்கும் மேற்பட்ட மருத்துவ சிகிச்சை முறைகள், மருந்தில்லாத மருத்துவ சிகிச்சை முறைகள் இருக்கின்றது. அதில் ஒன்றுதான் பழங்களின் மூலம் மருத்துவ சிகிச்சை. உலகிலே எத்தனையோ வகையான பழங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு பழங்களுக்கும் மருத்துவ குணம் இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது விளாம்பழம், வுட் ஆப்பிள் என்று அதை ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். இந்த விளாம்பழத்திலே என்னென்ன வகையான சத்துக்கள் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்தால் மலைத்து போவோம். விட்டமின் ஏ, B2, சி, இ, அயன், கால்சியம், தயாமின், ரிபோஃப்ளாவின், பீட்டா கரோட்டின், இன்னும் பல்வேறு வகையான சத்துக்கள் இந்த விளாம்பழத்திலே இருக்கிறது. என்ன அற்புதமான இறையினுடைய படைப்பு பாருங்கள். இப்படிப்பட்ட இந்த விளாம்பழத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நம் உடலுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் என்று சொன்னால், நம்முடைய ஜீரண சக்தி அபரீதமாக பெருகும், சிறுகுடல் நன்றாக வேலை செய்யும், பித்தம், அதாவது வாதம், பித்தம், கபம் என்று சொல்லுவோம், அதுதான் ஆயுர்வேதால் 3 வகையாக நோயை பிரிப்பார்கள். அந்த பித்த நோய் எதுவாக இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்டாக சரியாயிடும். அதற்கு ஸ்பெஷல் மெடிசன் எதுன்னு சொன்னீங்கன்னா விளாம்பழம் தான். அதே போல் தலைவலி, வாந்தி, அது சரியாகும். குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு இது அற்புதமான சக்தி வாய்ந்த பழம். இதை நாம் ஆஸ்மா, சளி, இருமல், தும்மல், மூக்கடைப்பு இதை அத்தனையும் நீக்கும் சக்தி இந்த இதற்கு உண்டு. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெட்டை நோய், மாதவிடாய் பிரச்சனைகள், வெள்ளைப்படுதல் போன்ற பல்வேறு நோய்கள் தீரும். கண் பார்வை மிக அற்புதமாக இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு இதை கொடுக்கின்ற பொழுது அவருடைய நினைவாற்றல் சக்தி மிக அற்புதமாக பெருகும். இப்படிப்பட்ட பயன்களை இருக்கக்கூடிய இந்த விளாம்பழத்தை அவ்வளவு சாதாரணமாக நம்ம எடுத்துட முடியாது. ஏதோ சப்போட்டா பழத்தை பிழைக்கிற மாதிரியோ இதெல்லாம் பண்ண முடியாது. இதனுடைய ஓடு மிக கெட்டியாக இருக்கும். இந்த ஓட்டை நெருப்பிலே சுடும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஊன் அழகாக நமக்கு வெளியே வந்துவிடும். இந்த ஊனிலே இதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதான் சொல்கிறோம். என்ன அப்படின்னா, நிறைய நண்பர்கள், ஐயா அது எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல, சில இதெல்லாம் அதை சாப்பிடும் வகைகளையும் சொல்லுங்க என்று கேட்டுக்கொண்டார்கள். உண்மையிலே சொல்லணும்னா, அந்த விளாம்பழம் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது பலருக்கு தெரியாது. ஆகையினால இதை இந்த செய்முறையும் நாம் சொல்ல வேண்டிய சூழலிலே இருக்கிறோம். இதை நெருப்பில் சுட்டிங்கன்னா அழகாக அது பிரிஞ்சிடும். அதை ஓட்டை தட்டிட்டு உள்ள ஊன் இருக்கும், அந்த ஊனில் பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிடலாம். அல்லது அந்த ஊனை எடுத்து ஊனோடு வரமிளகாய், கறிவேப்பிலை, சீரகம், பூண்டு, இதனுடன் உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு இதை சேர்த்து வறுத்து சாதத்தை அப்படியே போல போல போலன்னு அப்படியே உதிரி சாதமாக எடுத்து அதில் பிசைந்து தொடர்ந்து 21 நாட்கள் தினம் ஒரு வேளை சாப்பிட்டு வந்தீங்கன்னா பித்தம் சுத்தமாக உடம்புலேருந்து போயிடும். ஆகையினாலே நண்பர்களே, இந்த விளாம்பழத்தினை
நாம் முழுமையாக நமக்கு பயன்படுத்தி உடல் ஆரோக்கியம் பெறுவோம். பித்த பிரச்சனை நோய்களிலிருந்து நாம் விடுபடுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.